சகோதரர் ஹபீஸ் தாவூத் ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய அணிக்கு வேகமாக வலுவை சேர்க்க போகிறார். அல்ஹம்துலில்லாஹ், கூடியிருக்கும் அனைவருக்கும் நடுவரவர்களே சொல்லுங்க ஜி, தலைப்பை எல்லாமே சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இது ஏன்ட்ட வேற கேக்கணுமா? நீங்க தான் சொன்னீங்க தலைப்பு ஒருத்தர் புரிய வைக்கிறாரு, அடுத்து ஆன்மீகத்தை ஒருத்தர் புரிய வைக்கிறாருன்னு எல்லாம் புரிய வச்சுட்டாங்களா இல்லையா? முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு சொல்றேன் பாவா. நானும் கடைசியா வந்துட்டேன், இப்பயும் பாக்கி இருந்தா மிச்ச சொச்சம் ஏதாவது நான் பேசணுமா இல்ல சட்டு போட்டுன்னு தலைப்புக்கு போகலாமா? வழக்கம் போல நீங்களும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன்னு புரிய வைங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய சூழல் என்ன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டின் நிலைமைகள் என்ன, நாம் வாழும் பகுதியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்முன் நிறுத்தி கொண்டு நாம் இந்த தலைப்பை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியார் வார்த்தையை மாத்திட்டாரு. என்ன பகுப்பாய்வு? ஏன்னா பகுத்தறிவு ஊரிலே பகுப்பாய்வு செய்வது காலத்தின் அவசியம் என்பதால் தான் நாம் பகுப்பாய்வு செய்ய கட்டாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா பகுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நடுவர் அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த பட்டிமன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தலைப்பினுடைய மையக்கரு என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக மட்டுமல்ல, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அகில உலகத்திற்கும் மிக சிறந்த முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். முன்மாதிரி என்பது என்ன? ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, ஆன்மீக தலைப்பிலே பேசியவர்களும் சரி, ஆன்மீக அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆன்மீகத்தின் அணி தலைவரும் சரி, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை தவறாமல் சொன்னார்கள், ஆன்மீகம் முக்கியம், ஆன்மீகம் இருந்தால்தான் அரசியல் சரியாக இருக்கும், ஆன்மீகம் இல்லாததால் தான் தாத்தாரியாக்கள் பல தவறுகளை செய்தார்கள், இஸ்லாமிய சமூகம் இழந்தது என்பதாக எல்லாம் பேசினார்கள். அதைத்தான் நாமும் புரிய வைக்கிறோம். பெரியார்களே, சகோதரர்களே, ஆன்மீகம் இல்லாத அரசியல் இங்கே வேண்டாம். எனவே அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகம் தேவை, ஆனால் அரசியல் இங்கே இழந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய இருப்புகள் கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நடைமுறை சூழலில் நாம் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் சில ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் சங்கர்வாருடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் இருக்கிறது, அந்த கொண்டாட்டத்தின் பொழுது இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கெல்லாம் வாக்குரிமை கூட கிடையாது என்ற அறிவிப்பை செய்ய தயாராக கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அழிவின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போதாவது வாருங்கள், அரசியல் செய்யுங்கள். நம் சமுதாயம் அரசியல் செய்யாவிட்டால், அரசியலில் ஈடுபடாவிட்டால் நம்முடைய சந்ததிகள் இந்த நாட்டில் வாழ முடியாது என்ற ஒரு பச்சாதாபத்திற்குரிய கடைசி நிலையிலே, அழிவின் விளிம்பு நிலையிலே இருந்து நாம் இப்போது அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகவாதிகளே, வாருங்கள், நீங்கள் அரசியல் செய்யுங்கள். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அரசியல்வாதியாகவும் தான் வாழ்ந்து காட்டி தந்திருக்கிறார்கள். நீங்கள் மிம்பர் படியோடு, நீங்கள் தர்ஸ் மதரசாக்களோடு, மக்தப் மதரசாவோடு உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அரசியலை, ஆட்சியை இந்த சமுதாயத்துக்கு தர வேண்டுமானால் நீங்கள் கவுன்சிலராக வர வேண்டும், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். இதுதான் இந்த காலத்தின் கட்டாயம். நாம் அதுவெல்லாம் சாத்தியமா என்பதாக கேள்வியை கேட்கலாம். தற்போது அசாம் மாநிலத்தில், வேறு நாட்டில் அல்ல, அசாம் மாநிலத்தில் சுமார் 22 ஆலிம்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தற்போது இருக்கிறார்கள். இது எதனால் சாத்தியமானது என்று சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் எல்லாம் இதுபோல் பலவிதமான விஷயங்களில் பின்தங்கி இருக்கிறோம், சமூகத்தை முன்னெடுப்பது எப்படி என்பதாக ஆய்வு செய்த பொழுது, பகுப்பாய்வு செய்த பொழுது ஆலிம் உலமாக்கள் ஒன்று கூடி முடிவு செய்கிறார்கள், இனிமேல் ஆலிம்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும்,
இது நம்முடைய மாநிலத்தின் தேவை என்பதாக அந்த முடிவு இன்று சாத்தியமாகி சுமார் 22 ஆளுங்கள் அசாம் மாநிலத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தில் மிக சுலபமாக சாத்தியப்படுத்த முடியும். எப்போது தெரியுமா? நீங்க தேர்தல் ஆணையத்தில் வந்தா நாம தேர்தல் களத்தில் வரவல்ல, நாம் எல்லாரும் தேர்தல் களத்தில் வர வேண்டும். நடுவரும் வரணும். தேர்தல் களத்தை சொல்ல, தேர்தல் ஆணையத்தில் நீங்க இருக்கணும். தேர்தல் ஆணையத்தில் வர தேவையில்லை, நமக்கு விழிப்புணர்வு வர வேண்டும். நம் சமூகத்திற்கு விழிப்புணர்வு வர வேண்டும். நம் சமூகம் அரசியலா? அது ஒரு சாக்கடை என்பதாக ஒதுங்கி வாழ்கிறோம். ஆனால் அரசியல் என்றால் சாக்கடை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. நம்ம வீட்டில் குப்பை இருக்குது, மழை பெஞ்சிச்சு, சேர் உள்ள வந்துடுச்சு, சாக்கடை உள்ள வந்துடுச்சு, சாக்கடை வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுவோமா? என்ன செய்வோம்? அந்த சாக்கடையை யாருங்க சுத்தப்படுத்துறது? நம்முடைய பொறுப்பு. குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மஸ்கூலின் எதுக்கு சிவதாரிசன் சொன்னாங்க? என் குப்பை என் பொறுப்பு. என் குப்பை எனது பொறுப்பு என்பது இன்றைய ஆட்சியாளர்களின் தத்துவமாக இருக்கிறது அல்லவா? அதை எப்போது நாம் செயல்படுத்த போகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல வரலாறுகள் பேசப்பட்டிருக்கின்றன. சமீபத்திலே இந்த நூற்றாண்டிலே எழுதப்பட்ட தி ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய புத்தகம், உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற புத்தகம். அதில் உலகத் தலைவர்களை வரிசைப்படுத்துகிற பொழுது 100 நபர்களை மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார். அந்த 100 நபர்களில் முதலாமவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்பொழுது உலகம் முழுக்க பல அறிஞர்களாலும் பல சமயவாதிகளாலும் பல அரசியல் தலைவர்களாலும் எதிர்ப்பு குரல் கொடுக்கப்படுகிறது. ஒரு இஸ்லாமியரை, ஒரு இஸ்லாமிய நபி மனிதரை நீங்கள் எப்படி முதல் மனிதராக கொண்டு வரலாம்? அவரை பின்னால் தள்ளுங்கள் என்பதாக. அவரும் ஏதோதோ முயற்சி செய்து எப்படியாவது 2nd பதிப்பு, திருத்தப்பட்ட பதிப்பு போடுகிற பொழுது அவரை 2nd நிலைப்படுத்தலாமா என்பதாக முயற்சி செய்கிற பொழுது அந்த முயற்சியும் தோல்வியில் முடிகிறது. கடைசியாக 2nd திருத்தப்பட்ட பதிவுகளில் மற்ற நபர்கள், 45th இடத்துல உள்ளவருக்கு 20th இடம், 20th இடத்துல உள்ளவருக்கு 30th இடம் என்பதாக பல தகுதிகள் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் எதற்காக வேண்டி அந்த திருத்தம் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த திருத்தத்தில் வெற்றி பெறவில்லை, சக்சஸ் கிடைக்கல. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் முதல் நபராக, முதல் தலைவராக உலகம் முழுவதற்குமாக அடையாளம் காட்டப்படுகிறார். காரணம் கேட்ட பொழுது அந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா தலைவர்களும் ஒன்று ஆன்மீகவாதியாக தன்னை அடையாளம் காட்டி சிறப்பாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், அல்லது அரசியல் தலைவராக வாழ்ந்து காட்டி சிறப்பாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். சில நபர்கள் அறிவியல் தலைவர்களாக அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொடுத்த நியூட்டன் போன்றவர்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அறிவியலிலே மிகச்சிறந்த அங்கம் வகித்தவர்கள். ஆக ஏதோ ஒரு தலைவர் ஒரு விஷயத்தில் துறையில் தலை சிறந்த நிபுணராக இருக்கிறார். ஆனால் நபி முஹம்மது மட்டும்தான் ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி சம ஈடுபாடு கொடுத்து எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் தன்னிகரற்ற தலைவராக இருக்கிறார். அவரை போல் இனிமேல் உருவாகுவதற்கும் வாய்ப்பு கிடையாது என்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். ஆக பெருமக்களே, இங்கே நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை. இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் வேணா அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? பேசுறவங்களே ஆன்மீகவாதி என்பதாக நீங்களே சொல்றீங்க. சோ ஆன்மீகம் தேவை இல்லை என்று சொல்லவில்லை. சமகாலத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய நாட்டு நடப்புகளுக்கும் எது தேவை என்பதுதான் நாம் இங்கே கருத்தியலாக, நாம் இங்கே பேசுபொருளாக, இங்கே விழிப்புணர்வுக்காக இந்த தலைப்பையே முன்னெடுத்திருக்கிறோம் பெரியார்களே. எனவே இன்றைய காலகட்டத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். முஸ்லிம்கள் ஆன்மீகத்தில் மார்க்க உள் விவகாரங்களில் தொப்பி போடுவது கூடுமா? விரல் ஆட்டணுமா, ஆட்டக்கூடாதா, மௌலிது ஓதணுமா, மீலாது கொண்டாடலாமா, இதுவெல்லாம் முக்கியம் என்பதாக விவாதம் செய்து விவாதம் செய்து நாம் பின்னடைவிலேயே போய்விட்டோம். யாராவது அரசியல் செய்யலாமா, அரசியல் செய்யக்கூடாதா, அரசியல் கூடுமா, ஏன் நாம் எல்லாம் அரசியல் செய்யவில்லை, பள்ளிவாசல் தலைவர் ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடாதா, நாட்டில் ஏதேனும் தடை இருக்கிறதா, ஏன் செய்யவில்லை, ஏன் இறங்கவில்லை? பள்ளிகளுக்கு மட்டும் சொந்தமாக தலைவராக இருக்க வேண்டுமா? கிடையாது. ஒரு ஆலிம் பள்ளிவாசலுக்கு தலைவராக இருக்கக்கூடாதா, ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடாதா, ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடாதா? மார்க்கத்தில் தடை இருக்கிறதா, நாட்டில் சட்டத்திட்டங்கள் தடை இருக்கிறதா? எதுவும் கிடையாது. ஆனால் அவைகளை நாம் செய்யவில்லை. தாடி வைக்கிறது சுன்னத்து, தொப்பி போறது சுன்னத்து, இதுவெல்லாம் சுன்னத்து பேசுகிறோமே, அரசியல் செய்யறது சுன்னத்து இல்லையா? சொல்லுங்க நடுவர்களே, அரசியல் செய்வது சுன்னத்தா சுன்னத்து இல்லையா? சொல்லுங்கப்பா நடுவர், சொல்லுங்க.
நான் சொல்றேன் தீர்ப்பு கடைசியில சொல்லுவாங்க. இப்ப கேள்விக்கு பதில சொல்லுங்க, தீர்ப்பு கடைசியில சொல்லுங்க. அரசியல் செய்வது சுன்னத்தா சுன்னத் இல்லையா? அரசியல் சுன்னத்தானே. சுன்னத்து முடிஞ்சு போச்சு. ஆக அரசியலை நாம் இன்று செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை. எனவே நாம் அரசியல்வாதிகளாக உருவாகுவது காலத்தின் அவசியம். அது மட்டுமல்ல, சமீப காலத்திலே சிஏஏ என்ஆர்சி போன்ற பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நாடு முழுக்க ஏற்பட்ட பொழுது நம்முடைய நிலை என்னவானது? நம்முடைய நிலை தெருவிலும் ரோட்டிலும் எல்லா இடங்களிலும் முற்றுகை போராட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் ஏற்பட்டன எல்லாம் எதற்காக? நாம் அரசியலில் வலுவில்லாமல் இருப்பதால் நம்மை தூக்கி எறியக்கூடியவர்களாக ஆட்சியாளர்கள் என்று இருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்களை எல்லாம் நாம் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் நமக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியலில் சம பலமுடையவர்களாக இருக்க வேண்டும். அரசியல் பலம் இல்லை என்று சொன்னால், அரசியலில் நமக்கு வலு இல்லை என்று சொன்னால், இந்த சமுதாயம் மட்டுமல்ல எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் பின்தங்கிதான் இருப்பார்கள். அந்த சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு காலம் வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. இது யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்ல, சமீப காலத்திலே முகலாய ஆட்சி இந்தியாவுக்கு வந்தது என்பதாக நாம் வரலாறுகளை படிக்கிறோம் அல்லவா? அந்த முகலாய ஆட்சி இந்தியாவுக்கு வந்த பின்புதான் உடன்கட்டை ஏறுதல் போன்ற மிக மோசமான கலாச்சாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. எந்த ஆட்சி வந்துச்சு? இஸ்லாமியர்களுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, சமீபத்திலே திப்பு சுல்தானுடைய ஆட்சி வந்த பொழுதுதான் பெண்களுக்கு மேலாடை போடக்கூடிய கட்டாய சட்டம் வந்தது. பெண்களுக்கு மார்புக்கு முளைவரை கட்டக்கூடிய சட்டங்கள் மாற்றப்பட்டது. இதுவெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்திலே? இஸ்லாமியர்கள் நல்ல கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்ததால் தான். எனவே நாம் நல்ல கல்வியாளர்களாக இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ நல்ல கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். அரசியல் சாக்கடை என்று ஒதுங்கினோம் என்று சொன்னால் அடுத்த சந்ததி இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் துரத்தப்படுவோம். இந்த நிலை மாற வேண்டுமானால், அது மட்டுமல்ல, சமீபத்திலே கூட சமநீதி நாட்டில் மறுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் கூட பாபரி மஸ்ஜிதிலே நாம் என்ன செய்தோம்? நீதி கிடைத்ததா? நீதி மறுக்கப்பட்டது. அஃசல் குருவுக்கு தூக்கு விடுக்கப்பட்டது. அந்த தூக்குவுக்கு என்ன நீதி? நீதிபதி எழுதுகிறார் தெரியுமா, இந்த குற்றவாளிக்கு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக தீர்ப்பு எழுதவில்லை. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் என்பதாக நீதிபதி தீர்ப்பு எழுதி தூக்கு கொடுத்தார். யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஜனநாயக நாடு. சட்டத்தின்படிதான், அரசியலமைப்பு சட்டம், அதன்படிதான் ஒரு நீதிபதி நீதி எழுத வேண்டும், சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதை தாண்டி நாம் சிறுபான்மையினராக நாம் அரசியல் வலுவில்லாமல் இருப்பதால் தான் நமக்கு இது போன்ற தீர்ப்புகள் வருகிறது. மட்டுமல்ல, சமீபத்தில் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எல்லாமே விடுதலை. அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் சிறைவாசிகள் நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் விடுதலை. அது மட்டுமல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தருமபுரி பஸ் எரிப்பு வழக்கு